கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜபத்தோட ஆரம்பிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஆமேன். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம வந்து 2024 புத்தாண்டுக்குள்ளே அடியெடுத்து வைத்திருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர். இட் மஸ்ட் பி எ பிளஸட் நியூ இயர் ஃபார் எவ்ரி ஒன். நம்ம வந்து இந்த புத்தாண்டில் உங்களுக்காக ஒரு சிறிய மெசேஜ் ஒன்று தரப்போகிறேன். ஆக்சுவலாக நம்ம ஒரு ஒரு வருஷம், இப்போ 2023 நீங்கள் நிறைய தீர்மானம் எடுத்திருப்பீங்க. அது எத்தனை தீர்மானத்தை நிறைவேற்றுனீங்கன்னு தெரியாது. அதே மாதிரி இப்போ நம்ம 2024 இந்த புதிய ஆண்டில் அடியெடுத்து வச்சுருக்கோம். இன்றைக்கி இந்த புதிய ஆண்டில் புதிய தீர்மானங்கள் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். உங்களால் முடிதான் ட்ரை பண்ணி பாருங்கள். காட் வில் பிளஸ் யூ. இப்போ வந்து இப்போது நம்ம எல்லாருமே இந்த 2023 ஆண்டை திரும்பி பார்த்திங்கன்னா, எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ போராட்டங்கள், அதற்கு மத்தியில் கர்த்தருடைய கிருபையால் நம்ம இப்போ ஒரு புதிய ஆண்டை சந்திக்கிறோம். அதுக்கப்புறமா இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நம்ம பிரவேசித்திருக்கிறோம். இப்போ வந்து ஒரு நியூ இயர் ஆரம்பித்ததுன்னு வச்சுங்களேன். அன்றைக்கி எல்லோரும் சர்ச்சுக்கு போவீங்க. அந்த டே வந்து ஏதாவது ஒரு தீர்மானம் எடுப்பீங்க, இந்த வருஷம் நான் இதை செய்யணும் அப்படின்னு. அந்த மாதிரி நீங்கள் தீர்மானம் எடுக்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட இருந்தாக்கா கண்டிப்பாக நம்ம எடுத்த அந்த தீர்மானத்தில் ஒரு வெற்றியை காண முடியும். அதுக்கப்புறம் வந்து சிலர் என்ன பண்ணுவாங்க, தீர்மானம் நம்மளே நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னா தீர்மானம் எடுப்போம், ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற மாட்டோம், அதை அப்படியே விட்டுருவோம். அதுக்கப்புறமா அடுத்த வருஷம் வர்றப்போ திருப்பி நியூ இயர் அன்றைக்கி ஏதாவது ஒரு தீர்மானம் எடுப்போம், நம்ம இப்படி நல்லா இருக்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும் அப்படின்னு நிறைய எடுப்போம். ஆனால் நம்ம வந்து ஒரு தீர்மானத்தை எடுத்தால் அதை முடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறமா வந்து நம்முடைய தீர்மானங்கள் வந்து ஒரு ஒரு ஆண்டும் நம்ம எடுக்கிற தீர்மானம் அதை வந்து சீர்தூக்கி பார்த்து இப்போ இந்த ஆண்டை வந்து அதை புதுப்பித்து கொள்ளுங்கள். ஆல்ரெடி நீங்கள் எடுத்திருப்பீங்க, ஒரு சிலர் நிறைவேற்றியிருப்பீங்க, ஒரு சிலர் நிறைவேற்றாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் எடுத்த தீர்மானங்கள்லாம் சீர்தூக்கி பாருங்கள். அதில் ஏதாவது நிறைவேற்றாமல் அப்படியே விடுபட்டிருந்தா அதை இப்பொழுது புதுப்பித்து கொள்ளுங்கள் இந்த வருடம். அதுக்கப்புறமா வந்து மெயினாக நம்மளால் ஏன் வந்து சில தீர்மானங்களை நிறைவேற்ற முடியலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பூமிக்குரிய விஷயங்களில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதுக்குரிய காரியங்கள் அதை பற்றி தான் நம்ம யோசித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் நம்ம எப்படி இருந்தோமோ அது போகட்டும். ஆனால் இனி வரும் காலங்களில், இனி வரும் இந்த புதிய ஆண்டில், பவுல் வந்து அவர் ஒரு அப்போஸ்தலர். அவர் வந்து அந்த கொலோசேய சபைக்கு சில சபை விசுவாசிகளை வந்து உற்சாகப்படுத்துவது போல சில அறிவுரைகளை வழங்கியிருப்பார். அதை குறித்து தான் நம்ம இப்போ பேச போகிறேன். நான் கொலோசேயர் 3:1 நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். ஸோ நான் இன்னைக்கு சொல்ல போகிறது என்ன, மேலானவைகளை நாட வேண்டும். அதுதான் கொலோசேயர் 3:1 இருக்கிற மாதிரி, மேலானவைகளை நாடுவதற்கு நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். இந்த இதில் வந்து என்னெல்லாம் மேலானவைகள் அதை குறித்து தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த மேலானவைகளை வந்து நாம் நாடுவதற்கு தீர்மானம் எடுக்க வேண்டும். கொலோசேயர் 3:4 இது ரெண்டுமே எடுத்து வச்சுக்கோங்க. அது ஃபஸ்ட்டு வந்து என்னன்னாக்கா, முதல்ல பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். கொலோசேயர் 3:5-9
நான் படிக்கிறேன். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்ராராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவர்களை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளையெல்லாம் விட்டுவிடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பான பூர்ண அறிவடையும்படி புதிதாகப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பவுலு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னா என்னன்னாக்கா, நம்ம பரிசுத்தமாக இருந்தால் தான் தேவனை தரிசிக்க முடியும். நம்ம பரிசுத்தமாக இருந்தால் தான் நம்ம எவைகளை விண்ணப்பத்தில் கேட்குறோமோ அந்த ஜபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது நிறைவேற்றப்படும். அப்போ எதெல்லாம் விட்டுணும், நம்ம பரிசுத்தமாக இருக்கணும்னா எதெல்லாம் விட்டுணும்னு பவுல் சொல்கிறாருன்னா, அந்த கொலோசைய சபைக்கு சொல்கிறாரு, அதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். விபச்சாரம், யாராவது பாலியல் தொழிலில் ஈடுபட்டிருந்தா கர்த்தருக்கு பிரியமில்லாத அந்த காரியத்தை விட்டுவிட வேண்டும். அசுத்தம், மோகம், இச்சை, துர்இச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை, இது எல்லாம் வந்து நம்மளுக்கு அழிவை தான் கொண்டு வரும். ஸோ இந்த காரியங்களை எல்லாம் நம்ம விட்டு விலக வேண்டும். அதுக்கப்புறமா வந்து அப்படி நம்ம கீழ்ப்படியாமல் அந்த காரியத்தில் இன்னும் ஈடுபட்டு கொண்டிருந்தால் தேவனுடைய கோபாக்கினை நம் மீது வரும். எப்போ நம்மளுக்கு வந்து when there is second coming of Jesus, ரெண்டாம் வருகையின் பொழுது கர்த்தருடைய நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது. அப்போ தேவன் வந்து என்ன பண்ணுவாருனாக்கா, நாம் செய்கின்ற கிரியைகளுக்கு தக்கதாக பலன் அளிப்பார். அதை நான் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து கோபம், பொறாமை, அப்புறமா வாயில் வந்து தூஷணம், வம்பு வார்த்தைகள், இதை எல்லாத்தையும் நம்ம விட்டுணும், போய் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம பழைய மனுஷன்லேருந்து புதிய மனுஷனாக நம்ம பிறந்திருக்கிறீர்களேன்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்து கொலோசேயர் 3:5-10 வரைக்கும் படித்தேன். ஸோ இதில் இருக்கிற அத்தனை கெட்ட குணங்களும் நம்ம விட்டுட்டோம்னா நம்ம பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வார். ஏன்னா நிறைய காலங்களில் பார்த்திங்கன்னா நம்ம பரிசுத்தமாக வாழணும்னு நினைப்போம், ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சிறிய பொய் பேசிடுவோம், அது கூட தவறுன்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. ஸோ இந்த புதிய ஆண்டில் யாராவது பொய் பேசிகிட்டு இருந்தா இல்லை ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு பொய் சொன்னீங்கன்னா அதை விட்டுடுங்க. நான்லாம் என்ன பண்ணுவேன்னா, இப்போ காலேஜுக்கு போகிறப்பயோ இல்லை அங்கே ஏதாவது நடந்ததுன்னா உண்மை சொல்லிடுவேன். மேக்ஸிமம் எனக்கு நாலேஜ் அறிஞ்சு உண்மையை சொல்லிடுவேன். அதே மாதிரி யாராவது என்கிட்ட போய் சொன்னாலும் எனக்கு பிடிக்காது, அவங்ககிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணுவேன் இல்லைன்னா ஒதுங்கி போயிடுவேன். ஆனால் அவங்கள திருத்தணும்னு நான் என்றைக்குமே சொல்லுவேன், நீங்கள் செய்கிறது தப்பு, இனிமேல் இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இனிமேல் வரும் காலங்களில் கடவுள் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அந்த தைரியத்தை தரணும்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து நான் மட்டும் நல்லா இருந்தால் பார்த்ததில் மற்றவங்களும் அந்த நற்பண்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது, ஃபஸ்ட்டு வந்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வேன்னு வந்து தீர்மானம் பண்ணுங்க. ரெண்டாவது, கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மறுரூபம் ஆவேன். அதுதான் 3:10 படித்தல, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மறுரூபம் ஆவேன். அவரோட சாயல்னாக்கா நம்ம வந்து ஆதியாகமத்தில் படித்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கர்த்தருடைய சாயலுக்கு ஒப்பாக நம்ம உருவாக்கப்பட்டோம். வி ஆர் கிரியேட்டட் இன் த இமேஜ் ஆஃப் காட். அப்போது என்னன்னா அந்த தேவனுடைய பண்புகளை நாம் பெற்றுக்கொண்டு பாவ வாழ்க்கையிலையோ இல்லை அசுத்த வாழ்க்கையிலையோ வாழ்ந்து கொண்டிருந்தா நம்ம வாழ்க்கையை ஃபஸ்ட்டு பரிசுத்தமாக வாழணும்னு தீர்மானம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்ம மறுரூபம் ஆக்குவேன். மறுரூபம்னா என்ன, ஓல்டு பழைய மனிதனிலிருந்து புதிய மனிதனாக மாறுவது. அப்போ பழைய மனிதன்லேருந்து புதிய மனிதனாக மாறுவதுன்னா என்ன அர்த்தம்னா, மூணாவது தெய்வீக நற்பண்புகளை வளர்த்துக்கொள்வேன். தெய்வீக நற்பண்புகள்னாக்கா நம்ம அப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன்
மறுரூபம் ஆக்கப்படும் பொழுது அந்த தெய்வீக பண்புகளை நாம் பெற்றுக்கொள்வோம். கொலோசேயர் 3:12-17. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது. இப்போ பார்த்தீங்கன்னா, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். கிறிஸ்துவின் வானம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். ஸோ இவ்வளோ காரியம்தான் கர்த்தருடைய தெய்வீக பண்புகள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுமா, நம்மளுக்கு வந்து இரக்கம் இருக்கணும், அதுக்கப்புறமா வந்து தயவு இருக்கணும், மனத்தாழ்மை இருக்கணும், சாந்தம், நீடிய பொறுமை, ஒருவருக்கொருவர் மன்னிக்கிற குணம், ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும், அதுக்கப்புறமா வந்து அன்பு, அதுக்கப்புறமா வந்து சமாதானம். ஸோ இந்த அத்தனை நற்குணங்களும் பெற்றவர்களாக நாம் வாழ கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வார். ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன, பரிசுத்தமான வாழ்க்கை நான் இனிமேல் வாழுவேன், முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க, அதில் தப்பே இல்லை. ஏன்னா எப்பவுமே வந்து நம்ம ஒரு காரியத்தை கர்த்தருக்காக செய்யும் பொழுது நம்ம வந்து கர்த்தருடைய அவர்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது பரிசுத்தானவர் நம்மளோடு இடைப்பட்டு அதை செய்ய, அதை நடப்பிக்க, நம்மளுடைய வாழ்க்கை முறையில் கடைபிடிக்க உதவி செய்வார். ஸோ முதல்ல என்ன பண்ணணும், பரிசுத்தமான வாழ்க்கையை நான் வாழ்வேன் நீங்கள் வந்து முடிவு எடுக்கணும். ரெண்டாவது வந்து கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மறுரூபம் ஆவேன், டிரான்ஸ்ஃபர்மேஷன். மூணாவது வந்து தெய்வ, அப்படி நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறோம்னா என்ன அர்த்தம்னா அந்த நற்பண்புகளை நம்ம பெற்றுக்கொள்கிறோம், அதுதான் அதனோட அர்த்தம். அதுக்கப்புறமா வந்து நாலாவது வந்து இல்லற வாழ்வில் ஒழுங்கை கடைப்பிடிப்பேன், கொலோசேயர் 3:18-21. மனைவிகளே கர்த்தர் கேட்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிங்கள், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதீர்கள், பிள்ளைகளே உங்களை பெற்றாருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது, பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் மூட்டாதிருங்கள். அப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு, நாலாவது வந்து இல்லற வாழ்க்கையில் நம்ம எப்படி ஒழுங்க கடைப்பிடிக்கணும் அப்படின்னா, மனைவி வந்து புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், புருஷர்மார்கள் மனைவியை அன்பாக நடத்த வேண்டும், அதுக்கப்புறமா பிள்ளைகள் வந்து பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிய வேண்டும், அதே மாதிரி பெற்றோர்கள் உங்க பிள்ளைகளை வந்து கோபம் மூட்டாமல் இருக்க வேண்டும். இது வந்து ரொம்ப ஒரு இல்லற வாழ்க்கையில் இந்த ஒழுங்கை நம்ம கடைப்பிடிக்கணும். அப்படின்னா நம்ம நினைப்போம்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லாமே ஆண்களும் பெண்களும் சமம்தான், ஆனால் நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, புறஜாதியாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் என்ன பண்ணணும்னா, அந்த ஒருவர் ஒருவரை தாங்கி அந்த அன்பாக நம்ம வாழ்க்கை நடத்தும் பொழுது அப்போ என்ன பண்ணுவோம்னாக்கா, அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க சொல்கிறதுக்கு அது கீழ்ப்படினோன்னு அர்த்தம் கிடையாது, அவங்க சொல்கிறத நம்ம ஒத்துக்கிறோம். அப்போ அந்த இடத்துல எந்த வித வாக்குவாதம் இருக்காது, சண்டை இருக்காது. அதை கூட புருஷர்கள் ஹஸ்பண்ட் எப்படி சொல்லணும்னாக்கா அன்பாக சொல்லணும், அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க வேதத்தில். ஒருவருக்கொருவர் வந்து நீங்கள் எப்படி இருக்கணும்னாக்கா அன்பாக இருக்கணும், உங்களை பார்த்து தான் அந்த பிள்ளைகள் வளர்கிறாங்க. அப்போ அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பாங்க, நீங்களும் அவங்களுக்கு ஆலோசனை சொல்லலாம், நல்ல வாழ்க்கை முறையில் நடத்தலாம், கர்த்தருக்கு பிரியமான வழியில் நடத்தலாம். அப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்க, அவங்கள நல்ல முறையில் வழிநடத்தி செல்வீங்க. அதுக்கப்புறமா வந்து ஐந்தாவது வந்து சமுதாய வாழ்விலும் சாட்சியோடு இருப்பேன். அப்போ வந்து அதுக்குரிய வசனம் வந்து கொலோசேயர் 3:22 பாருங்க, வேலைக்காரரே சரீரத்தின்படி உங்கள் எஜன்மான்களாக இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள். எப்படி இருக்கணுமா, மனுஷருக்கு பிரியப்படுத்த வேண்டாம், தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு நம்ம ஊழியம் செய்யணும். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை
அறிவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கத்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும், இதுதான் ரொம்ப முக்கியம், நம்ம எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கத்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். மறுபடியும் படிக்கிறேன், எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கத்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. ஏன்னா மனிதன்தான் வந்து பார்ஷாலிட்டி பார்ப்பான், கத்தர் வந்து தெர் இஸ் நோ பார்ஷாலிட்டி இன் காட். அதனால தான் நம்ம எதை செய்தாலும் மனுஷ பார்க்குறாங்கன்னு பார்க்காதீங்க, கத்தருடைய நாமம் மகிமைப்படணும். கத்தருக்காக ஊழியம் செய்யுங்க, கத்தருடைய நாமத்துக்காக செய்யுங்க, கத்தருக்காக ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம மனப்பூர்வமாக செய்ய வேண்டும். அதனால வந்து ஐந்தாவது பாயிண்ட்னா, சமுதாயத்தில் சாட்சியோட நான் இருப்பேன். அந்த மாதிரி நம்ம கத்தரை சார்ந்து வாழும் பொழுது, கத்தருக்காக நம்ம வாழும் பொழுது நம்மளை பார்த்து சாட்சியா, இவங்க வந்து சாட்சியா இருக்கிறாங்க, இவங்க வந்து கிறிஸ்துவர்கள், நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை முறையை பார்த்து நான் அவங்களா தெரிஞ்சுக்கணும் இவங்க கிறிஸ்துவர்கள். ஸ்டட்டுன்னு ஒரு மிஷினரி இருந்தாரு, அவர் சொல்லியிருப்பாரு, எல்லாரும் வந்து பைபிளை படிக்கிறது இல்லை, ஒரு சிலர் தான் பைபிள் படிக்கிறாங்க, ஆனா அவங்க எல்லாம் வந்து கிறிஸ்துவர்களை படிக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப கிறிஸ்துவர்கள்னா அவங்க அன்பா இருக்கணும், நீடிய பொறுமை இருக்கணும், சாந்த இருக்கணும், தயவு இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், தாழ்மை இருக்கணும், பொறாமை இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, இந்த நற்குணங்கள்லாம் அவங்க கிட்ட இருக்கான்னு பாக்குறாங்க. நான் ஆல்ரெடி இந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஏன்னா என்னோட ஜுவல் வந்து காணாம போனப்போ அப்போ வந்து போலீஸ்ல வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா, கூப்பிட்டு வந்து வேற நகர்லாம் காமிச்சாங்க. அப்ப நான் சொன்னேன் இதெல்லாம் எந்தி இல்லை அப்படின்னு. அப்போ அந்த என்கொயர் பண்ண போலீஸ் வந்து என்ன கேட்டாரு, மேடம் நீங்க கிறிஸ்தவங்களா அப்படின்னாங்க. ஆமா சார், ஏன் கேக்குறீங்க அப்படின்னு. அவர் ஒண்ணுமே சொல்லல, சிரிச்சுட்டு அமைதியா இருந்துட்டாரு. சோ அந்த இடத்துல நான் சாட்சியா நின்னேன், ஏன்னா இன்னொருத்தரோட நகை மேல நான் ஆசைப்படல, என்னோட நகை திருடு போனதுக்காக நான் இன்னொருத்தர் நகையை எந்துன்னு சொல்லி நான் வாங்கிக்கல. அந்த இடத்துல நான் வந்து கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நான் வந்து அவருக்கென்று ஒரு ஒரு காரியத்தை செஞ்சேன், அப்போ வந்து கண்டிப்பா எனக்கு வந்து அந்த பலனை தருவாரு அப்படின்னா 23வது வசனம் சொல்லியிருக்கு பாருங்க, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று. சோ பலன் யார்கிட்டருந்து வரும், மனுஷரிடத்திலிருந்து வராது, நம்மளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து நம்மளுக்கு பலன் வரும். அதனால எதை செய்தாலும் கத்தருக்கு என்று செய்யுங்க. உங்களை பார்த்து ஏளனமா சொல்லலாம், சிரிக்கலாம், அதுக்கப்புறமா உங்களை வந்து எப்படி சொல்லலாம்னாக்கா, காசிப் பண்ணுவாங்க, மாக்கிங், ஒருத்தரை பார்த்து பரியாசம் பண்றது, இப்படி எல்லாம் கூட பண்ணுவாங்க. ஆனா கவலைப்படாதீங்க, ஊழியம் செய்யற இடத்துல அவமானங்களை சந்திக்கலாம். எத்தனையோ மிஷினரிகள் மலை தேசத்துல போய் செய்றீங்க, எவ்வளவு காட்டு பகுதியில செய்றீங்க, உங்களால முடிஞ்ச வரைக்கும் கத்தருக்காக ஊழியம் செய்யறப்ப எவ்வளவு அவமானங்கள் உங்களுக்கு வந்து அந்த காணிக்க கொடுக்கறப்ப கூட வந்து ஒரு சிலர் வந்து வேண்டா விருப்பா கொடுப்பாங்க, ஒரு சிலர் வந்து அதை வந்து டிலே பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து டிலே ஒரு சம்டைம்ஸ் டிலே ஆகிறது வந்து இட்ஸ் நாட் தே அவாய்ட் யூ, சம் ரீசன்ஸ் இருக்கலாம். ஆனா உங்களை வேற எந்த விதத்திலையாவது அவமானப்படுத்தினாலும் நீங்க வந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஏன்னா மத திரேசாவ இந்த இடத்துல எல்லாருமே நினைவு கூறணும், ஏன்னா அவங்க வந்து மிஷினரி பயணத்தின் போது அவங்க கல்கட்டாக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஃபாரினர், அவங்க வந்து நம்ம இந்திய தேசத்துல நம்ம இந்திய மக்கள் பட்டினியால வாடுகிறதை பார்த்து அவங்க வந்து கல்கத்தால ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சாரு, அதுக்கு பேரு தான் மிஷினரிஸ் ஆஃப் சேரிட்டி. அவங்க வந்து அந்த தான தர்மத்துக்காக கையேந்தும் பொழுது ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, துப்பியிருக்கிறாரு, அப்ப அந்த எச்சையை கூட அவங்க தொடச்சு கொண்டு மறுபடியும் கை நீட்டி கேட்டிருக்காங்க. சோ அந்த இடத்துல அந்த அவங்க வந்து ஒரு சாட்சியா நின்னாங்க பாருங்க, அதுதான் அந்த மனிதன்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அதே மாதிரிதான் நீங்களும் வந்து நம்ம வந்து எல்லா நேரத்திலையும் நம்ம வந்து நம்ம கேட்பல, நான் ஒன்றும் ஏசு இல்லை ஒரு கண்ணத்தில் அரைஞ்சா மறுக்கணத்தை காமிக்கிறதுக்கு அப்படின்லாம் நம்ம யோசிப்போம். ஆனால் நீங்கள் வந்து கத்தருக்காக ஒரு ஒரு காரியத்தையும் பொறுத்து போங்களேன், ஒரு பெரிய அற்புதத்தை அதிசயத்தை இந்த ஆண்டில் நீங்கள் காணுவீங்க. அது ஒரு வாக்குதத்தமாக கூட எடுத்துக்கோங்க, ஏன்னா அவர் வந்து வாக்கு மாறாதவர், அவரிடத்துல பட்சபாதம் இல்லை, அவரே சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி நம்மளும் இருக்கணும், குடும்பத்துலேயும் நீங்கள் பிள்ளைகள் இடத்துல பட்சபாதம் பார்க்காதீங்க, அதே மாதிரி ரிலேட்டிவ்ஸ்லேயும் நீங்கள் பார்க்காதீங்க. ஏன்னா பெண்கள் சைடு அவங்க ரிலேஷனை கவனிக்கிறது, ஆண்கள் சைடு அவங்க ரிலேஷனை கவனிக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் இருக்காதிங்க. ஏன்னா பார்ஷாலிட்டி
பார்ஷாலிட்டின்றது வந்து ஒரு டேஞ்சர் திங். நாங்கள் காலேஜில் கூட அதை வந்து கடைப்பிடிப்போம், அப்படின்னா பார்ஷாலிட்டி பார்க்க மாட்டோம் எந்த இதுவும். அதை தான் கூட இருக்கிற எல்லா கொலீகுக்கும் மற்ற லெக்சரர்ஸ்க்கும் அதை தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். நீ போடுறியா ஒரு மார்க்கு ஒரு பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கோ போடுறியா, அதில் பார்ஷாலிட்டி இருக்கக்கூடாது. அவங்க என்ன எழுதியிருக்காங்களோ அதுக்குரிய மார்க்கை போடு, அப்படி தான் நான் ட்ரெயின் பண்ணுவேன். அதுக்கப்புறமா ஒரு பையன் அழகெல்லாம் பார்க்காதீங்க, பையனோ பொண்ணோ அழகாக இருந்தாலும் சரி அசிங்கமாக இருந்தாலும் திறமை இருந்தால் அதை செய்ய வைங்க, நல்லா என்கரேஜ் பண்ணுங்க. ஏன்னா பவுல் அப்படி தான் வந்து கொலோசிய சபைக்கு வந்து அவர் வந்து என்ன பண்ணார்னா என்கரேஜ் பண்ணார், உற்சாகமூட்டினார், நீங்கள் எப்படி மேலானவைகளை நாட வேண்டும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறமா வந்து ஆறாவது வந்து சீரான ஜப வாழ்க்கை கடைப்பிடிப்பேன். கொலோசியர் நான்காவது அதிகாரம் இரண்டாவது வசனம், இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜபத்தில் விழித்திருங்கள். நம்ம வந்து எப்பவுமே வந்து இடைவிடாமல் ஜபம் பண்ணணும், அதுக்கப்புறமா ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கணும். இடைவிடாமல் ஜபம் பண்ணணும்னா என்ன அர்த்தம்னாப்பா, தானியல்லாம் பார்த்தீங்கன்னா தானியல் தாவீது அவங்கெல்லாம் அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அவங்களுக்கு இடைஞ்சலாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க, தனியான ஒரு இடத்துக்கு போவாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட வனாந்திரத்தில் போய் ஜபித்தார் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி நம்ம முழங்கால் படியிடுற முடியலன்னா பரவாயில்ல, ஆனால் கர்த்தருக்குன்னு தனியாக ஒரு நேரத்தை ஒதுக்கி அதிகாலையில் எழுந்த உடனே நம்ம வந்து பாட்டு பாடி ஸ்தோத்திரம் சொல்லி ஒரு பைபிள் ரீடிங் பண்ணி அதை அந்த வசனத்தை தியானம் பண்ணி கர்த்தருக்காக வந்து நம்ம அந்த விழிப்போடு இருக்கணும். ஏன்னா கர்த்தருடைய இரண்டாம் வருகை ஒரு திருடனை போல வரும், எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாது. அப்போ நம்ம வந்து விழிப்போடு ஜபம் பண்ணணும், அது ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறமா வந்து கிறிஸ்துவை அறிவிக்க ஆயத்தமாக இருப்பேன். இப்போ வந்து நம்ம அதுக்குரிய ரெஃபரன்ஸ் வந்து கொலோசியர் நான்காவது அதிகாரம் மூணுலேருந்து ஆறாவது வசனம், கிறிஸ்துவனுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் இந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அவன் அவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. ஸோ இந்த இதில் என்னென்னா, நீங்கள் கிரேட் கமிஷன் தெரியும், மத்தேயு 28வது அதிகாரம் எடுத்துக்கோங்க, அதில் வந்து பேராணை. ஸோ கிறிஸ்தவராகிய பிறந்த ஒவ்வொருவரும் நம்மளுக்குன்னு ஒரு கடமை இருக்குது, அதுதான் கிரேட் கமிஷன் பேராணை 28வது அதிகாரம் 18லேருந்து 20 வரைக்கும். அப்படின்னா வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இது உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆமேன். அதனால நம்மளோட இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் எது முக்கியம்னாக்கா கர்த்தருடைய இந்த சுவிசேஷத்தை இந்த வசனத்தை மற்றவங்களுக்கு அறிவிக்கணும். நீங்கள் உலகம் எங்கும் போய் அதை சொல்லுங்கன்னு கர்த்தர் வந்து நம்மளுக்கு ஆணையிட்டிருக்கிறார். தட் இஸ் த கிரேட் கமிஷன் பேராணை. ஸோ அதை நம்மலாம் செய்யலாமா இனிமே? ஸோ டெய்லி ஒரு ஒருத்தருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சாட்சியை சொல்லுங்க, ஒரு வசனத்தை சொல்லுங்க. இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய நடிகர் அவர் வந்து இறந்துட்டார். ஆனால் அந்த அவரை பற்றி சொன்ன அத்தனை கருத்துக்களும் ஏன்னா நியூஸ் ஃபுல்லாக இதே தான் போயிட்டுருந்தது. அது பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ நல்ல மனிதர், உணவு கொடுத்தாரு எல்லாருக்கும், வந்து 24 hours அவங்க வீட்டில் ஃபுட்டு இருந்துகிட்டே இருக்குமா, அந்த மாதிரி நல்ல குணங்கள் நிறைந்தவராக காணப்பட்டார். ஆனால் அவரை பற்றி நான் கேள்விப்பட்டோன்னே எனக்குள்ள ஒரே ஒரு பாரம் என்னென்னா, அவரை வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தேவன் தெரிஞ்சுக்காமல் போயிட்டாரு. இப்போ யாராவது இறந்தாங்கன்னா எனக்குள்ள ஒரு பாரம் இருக்கும், என்னென்னா அவங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தெரிஞ்சுக்காமல் போயிட்டாங்களே, அவர் தான் உண்மையான தேவன் தெரியாமல் போயிட்டாங்களே. ஏன்னா அதெல்லாம் நம்மளோட கடமை, நம் மேல் விழுந்த கடமை, யாராவது ஒருத்தர் கூடவா அவருக்கு எடுத்து சொல்லலை. அதனால உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ, வெதர் தே லிசன் ஆர் நாட், வெதர் தே லைக் இட் ஆர் நாட், உங்கள் கடை உங்கள் மேலே விழுந்த அது கடமைன்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா அதுதான் கட்டளையும் கூட, கிரேட் கமிஷன்
ஆக்ஷன் பேரானையும் கூட உலகம் எங்கும் போய் நீங்கள் வந்து எல்லா ஜாதிகளுக்கிட்டையும் நீங்கள் அவங்கள சுவிசேஷத்தை சொல்லி அவங்கள சீஷராக்கணும். அதுதான் நம்மளோட கடமை. ஸோ இன்னைக்கு கொலோசையர் சபைக்கு பவுல் சொன்ன மேலானவைகளை நாடுங்கள். அப்போது ஏழு பாயிண்ட்ஸ் பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து பரிசுத்தமாக வாழ போகிறேன். எல்லாரும் இந்த உறுதிமொழி எடுத்துக்கோமா? எல்லாம் ஒரு தடவை சொல்லி பார்த்துங்க. நான் இனிமேல் பரிசுத்தமாக என்னால் என்ற வரைக்கும் கர்த்தருக்கு பிரியமாக வாழ்வேன். ரெண்டாவது, கிறிஸ்தவின் சாயலுக்கு ஒப்பாக மறுரூபமாகுவேன். மூணாவது, தெய்வீக நற்பண்புகளை வளர்த்து கொள்வேன். அதுக்கப்புறமா இல்லற வாழ்க்கையில் ஒழுங்கை கடைபிடிப்பேன். ஐந்தாவது, சமுதாய வாழ்க்கையில் சாட்சியோடு இருப்பேன். அதுக்கு மேலே சீரான ஜப வாழ்க்கையை கடைபிடிப்பேன். ஏழாவது, கிறிஸ்துவை அறிவிக்க ஆயத்தமாக இருப்பேன். ஸோ இந்த தீர்மானங்களை நீங்கள் எடுங்க, இந்த ஏழு தீர்மானங்கள். ஸோ அதனால் கர்த்தர் வந்து நீங்கள் அவருக்காக செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ இந்த தீர்மானங்களெல்லாம் நான் கடைபிடிப்போம்னாக்கா கிறிஸ்துவோடு எழுந்த விசுவாசி அடையாளப்படுத்த முடியும். கிறிஸ்துவோடு எழுந்த விசுவாசி என்பதை நாம் அடையாளப்படுத்த முடியும். ஸோ நம்ம ஒரு தீர்மானம் இப்போ ஏழு சொல்லியிருக்கேன், அதில் ஏதாவது ஒன்றாவது ட்ரை பண்ணுங்கள். அந்த ஏழு, ஃபஸ்ட்டு பரிசுத்தமாக இருக்கணும், ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கேன், கிறிஸ்துவோட சாயலுக்கு ஏற்ற மாதிரி மறுரூபமாக்கப்படணும், மூணாவது தெய்வீக நற்பண்புகள், நாலாவது இல்லற வாழ்க்கையில் ஒழுக்கம், சமுதாய வாழ்க்கையில் சாட்சி, ஜப வாழ்க்கை, அதுக்கப்புறமா கிறிஸ்துவ பற்றி அறிவிக்கிறது. ஸோ இந்த ஏழும் ஞாபகம் இல்லை. ஸோ இந்த ஏழு இதுவும் நம்ம கடைபிடிக்கணும்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்ட நம்ம வேண்டுவோம். ஏன்னா அவர் வந்து நம்மளுடைய ஜபத்தை கேட்பார். கடைசியாக ஒரு சாட்சி சொல்கிறேன். நான் வந்து நேற்று என்ன ஆச்சுனாக்கா, இந்த டெத்து நியூஸ் ஒன்று நான் பார்த்துட்டு இருந்தேன் டிவியில். அப்போ வந்து என்னாச்சு, ஆக்சுவலாக வந்து எனக்கு போன வருடத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய 22 என்னுடைய ரெண்டாவது அக்கா மரித்து போனார்கள். அதுக்கப்புறம் 23 நான் ஆசையாக எனக்கு துணையாக வளர்த்த அந்த பப்பி, ஒரு லேப்ரடார் டாக், அதுவும் இறந்து போனது. அதுக்கப்புறமா நான் யோசித்தேன், என்ன ஏசப்பா இப்படி ஒரு ஒருத்தராக என்னை விட்டுட்டு போயிட்டே இருக்காங்களே அப்படின்னு யோசிக்கிறப்போ, அப்படி அதை பற்றி நான் கொஞ்சம் யோசித்துட்டு அப்படி அந்த டெத் நியூஸை கவனிச்சிருந்தப்போ என்ன அறியாமல் வந்து ஒரு மாறி இருந்தது எனக்கு. ஏன்னா நம்ம மனது தான் எல்லாத்துக்குமே காரணம். எங்கள் அண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க, உன் மனசை எப்போவுமே ரிலாக்ஸாக வச்சுக்கோ அப்படின்வாங்க. அப்படி யோசிச்சுட்டே இருக்கிறப்போ திடீர்னு நான் வந்து பிபி சுகர் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். அப்போ சுகர் வந்து டபுள் த அமௌண்ட் அப்படியே எக் இருந்துச்சு. என்ன ஏசப்பா அப்படின்ட்டு உடனே நான், எங்கள் அண்ணா வந்தாங்க, நான் சொன்னேன் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னு. சரின்ட்டு காலையில் நாங்கள் அடுத்த நாள் காலையில் ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்த்தா, பை காட்ஸ் கிரேஸ் யூ ஓன்ட் பிலீவ், அது வித்இன் த நார்மல் ரேஞ்ச். இட் வாஸ் எனக்கு ஃபஸ்ட்டெல்லாம் என்ன சொன்னாங்க, 2 பேக் அப்படின்னா லாஸ்ட் இயரே வந்து எனக்கு ஃப்ளக்சுவேஷன்ஸ் காமிக்க ஆரம்பித்தது. பட் நார்மல், பட் நார்மலில் லோயர் ரேஞ்ச் அப்பர் ரேஞ்சுன்னு இருக்கும்ல, அந்த அப்பர் ரேஞ்ச். ஆனால் அது வந்து எனக்கு ஒரு டயபெட்டிக் நிலைமையை கொண்டு போய் விடாமல் கத்தர் வந்து அதில் ஒரு அதிசயத்தை செஞ்சார். நான் வீட்டில் என்னோட குளுக்கோமீட்டரில் பார்க்குறப்ப, நீங்கள் நம்ப மாட்டீங்க, இட் வாஸ் அரவுண்ட் 400 to 450, ஏன்னா 2 நான் எடுத்து பார்த்தேன். அதே இங்கே ஹாஸ்பிட்டல் சிஎம்சிக்கு போயிட்டு நாங்கள் பார்க்குறப்போ இட் வாஸ் ஜஸ்ட் 200 வரைக்கும் நார்மல் ஆஃப்டர் ஃபுட்டு, ஆனால் கொஞ்சம் ஐ அபவ் த நார்மல் ரேஞ்ச். அப்போது கர்த்தருக்கு உடனடியாக நான் நன்றி சொன்னேன். ஏன்னா கர்த்தர் வந்து நம்மளை, நம்மளுடைய ஜபத்தை கேட்பவர், நம்மளை விசாரிக்கிறவர். நீ எந்த நிலையில் இருந்தாலும் அவர் உன்னை அப்படியே ஒரு தாயை போல் உன்னை அரவணைத்து உன்னை தேற்றுவார். அதனால் ஒரு ஒரு காரியத்திலும் அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். நல்ல வாழ்க்கை கொடுத்தாரா ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். இல்லை வாழ்க்கையில் போராட்டமாக இருக்கா, அதை மேற்கொள்ளுவதற்கு தைரியத்தை தாயேசப்பான்னு வேண்டுங்க. ஸோ ஒரு ஒரு காரியத்திலையும் நீங்கள் வந்து கத்த
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ சார்ந்து வாழணும். ஸோ இந்த புத்தாண்டில் இந்த 7 பாயிண்ட்ஸும் ஞாபகம் வச்சுங்க. எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் இந்த பாயிண்ட்ஸை நினைவு கூர்ந்து, இது எந்த அதிகாரத்தில் இருக்குன்னா கொலோசையர் 3 அதிகாரம் 4 அதிகாரம். இது யார் சொன்னதுன்னா பவுல் வந்து கொலோசைய சபைக்கு மேலானவர்களை நாடுங்கள் சொல்லி அவங்கள வந்து உற்சாகப்படுத்தினாரு. ஸோ ஒரு ஒரு தடவையும் நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அவருக்காக நம்ம வாழறப்போ அவரை கர்த்தருக்காக நம்ம செய்யணும். எதை செஞ்சாலும் மனுஷரை திருப்தி படுத்தணும்னு நினைக்காதீங்க. நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ், நிறைய சாட்சிகள் இருக்கு. இப்போ நேரம் இல்லாததுனால நான் இந்த இதோட முடிச்சுக்கிறேன். ஒரு சாங்கோட அந்த ஜபத்தை பத்தி, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. ஆம் இயேசப்பா, இயேசப்பா உம்மால் கூடும் எல்லாம் கூடும். இயேசப்பா நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, நீர் வாக்கு மாறாதவர். மனிதனை போல நல்ல இயேசப்பா நீர், நீர் வாக்குத்தத்தின் தேவன். நீர் பட்சபாதம் இல்லை இயேசப்பா, தேவனிடத்திலே பட்சபாதம் இல்லை என்று ரோமர்ல கூறியிருக்கிற பிரகார இயேசப்பா உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம், உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே உம்மை நோக்கி பார்த்தவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் இயேசப்பா. இயேசப்பா இந்த புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் பார்த்து கொள்ளும் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில் இயேசப்பா நல்லதை கட்டளையிடும் கர்த்தாவே. எத்தனையோ இழப்புகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இயேசப்பா உம்முடைய சித்தத்தினால, உம்முடைய கிருபையினால இந்த புதிய ஆண்டை அடியெடுத்து வைத்திருக்கிற எங்களை நீர் ஆசீர்வதித்தரலும் கர்த்தாவே. உம்முடைய தைரியத்தை தாரும். இந்த 7 பாயிண்ட்ஸில் பார்த்துருக்கிற மாதிரி நாம் உங்களை பற்றி, கிறிஸ்துவை பற்றி சொல்ல தைரியத்தை தாரும். சாட்சியாக வாழ வேண்டும். எப்பொழுதும் நாங்கள் ஜபிக்க வேண்டும். பிறருக்கு இயேசப்பா நற்பண்புகளை உடையவராக, உம்முடைய சாயலாக, பரிசுத்தமாக வாழ எங்களுக்கு கிருபை தாரும் கர்த்தாவே. இயேசப்பா அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் கர்த்தாவே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரலும். பிள்ளைகளாக இருந்தாலும் இயேசப்பா, பெண்கள், ஆண்கள், வயது முதியோர், யாராக இருந்தாலும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரலும். இந்த புத்தாண்டிலே அவர்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்க வேண்டும் கர்த்தாவே. அது வெறும் மெட்டீரியல் பிளஸ்ஸிங் என்று நினைக்காமல் ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்கும், மேலானவைகளை நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும் கர்த்தாவே. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்க வாழ்க்கையில் நடைபெறணும் கர்த்தாவே. நற்குணங்களை பெற்றவர்களாக வாழ வேண்டும். ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டும் இயேசப்பா. ஒவ்வொருவரையும் உம்முடைய கையிலே ஒப்புவிக்கிறேன் கர்த்தாவே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியில் வைக்கிறேன். அவர்களை ஆசீர்வதியும் இயேசப்பா. இயேசின் மூல ஜபம் கேளும் பிதாவே. ஆமேன்.